குடியரசு தின விழாவையொட்டி சேலத்தில் மாவட்ட ஆட்சியர் ராமன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சுதனிடம் கேட்கலாம். சுதன், அங்கு நடைபெற்ற குடியரசு தின விழா நிகழ்வுகளை பற்றி விரிவாக பதிவு பண்ணுங்க. குடியரசு தின விழாவை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் இன்று அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் தேசிய கொடியை ஏற்றினர். அதன்படி சேலம் மாவட்டத்தில் மகாத்மா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் சேலம் மாவட்ட ஆட்சியர் ராமன் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். தொடர்ந்து மூவர்ண பலூனை பறக்கவிட்ட மாவட்ட ஆட்சியர் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையும் ஏற்றுக்கொண்டார். இந்த விழாவில் சேலம் மாவட்டத்தில் சிறப்பாக பணியாற்றிய 139 அரசு அலுவலர்களுக்கு நற்சான்றிதழ்களையும் மாநகர மற்றும் மாவட்ட காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றிய 121 நபர்களுக்கு தமிழக முதலமைச்சரின் காவலர் பதக்கங்களையும் வழங்கி கௌரவித்தார். இதே போல குடியரசு தின விழாவை முன்னிட்டு சேலம் மாநகராட்சி அலுவலகத்தில் மாநகராட்சி ஆணையர் அவர் ரவிச்சந்திரன் அவர்களும் தேசிய கொடியை ஏற்றி வைத்து கொரோனா காலத்தில் நோய் தடுப்பு பணியில் சிறப்பாக பணியாற்றிய அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களுக்கு நற்சான்றிதழ்களை வழங்கியும் கௌரவித்தார். இதே போல சேலம் மாவட்டத்தில் செயல்பட்டு வரக்கூடிய மத்திய மாநில அரசு அலுவலகங்களிலும் வழக்கமான உற்சாகத்துடன் இன்றைய தினம் குடியரசு தின விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தின விழாவின் போது நடைபெறக்கூடிய இந்த விழாவில் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவது வழக்கம். ஆனால் நடப்பு ஆண்டு கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் வகையால் தமிழக அரசானது இந்த கலை நிகழ்ச்சிகளுக்கு ரத்து செய்துள்ளது. அதன் காரணமாக சேலம் மாவட்டத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற இந்த குடியரசு தின விழாவில் எவ்வித கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்படவில்லை. மேலும் பொதுமக்கள் யாரும் இந்த குடியரசு விழாவை நேரில் காண்பதற்கு வருகை தர வேண்டாம் எனவும் மாவட்ட ஆட்சியர் ராமன் நேற்றைய தினமே அறிவித்திருந்தார். அதன்படி இந்த விழாவில் நற்சான்றிதழ் வழங்கக்கூடிய அரசு அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் மற்றும் காவல்துறை பணிவகுப்பில் கலந்து கொண்ட நபர்கள் மட்டுமே இந்த விழாவிற்கு பங்கேற்பதற்காக அனுமதிக்கப்பட்டனர். மற்ற நபர்கள் யாரும் அனுமதிக்கப்படவில்லை. அவர்களும் இந்த உரிய உடல் வெப்பநிலை பரிசோதனை மற்றும் அந்த முகக்கவசம் அணிந்த பின்னர் மட்டுமே அவர்கள் அனுமதிக்கப்பட்டு வந்தனர். சமூக இடைவெளியுடன் கூடிய இன்றைய தினம் இந்த குடியரசு தின விழா என்பது சேலம் மாவட்டத்தில் கொண்டாடப்பட்டது. தங்கள் விவரங்களுக்கு நன்றி சுதன். குடியரசு தினத்தின் மகிழ்ச்சியை